தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீஸ் மா அதிபரின் பதவி தொடர்பில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முக்கிய கூட்டம் ஒத்திவைப்பு. தேர்தலுக்கு தேவையான பணத்தை விடுவிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. களுத்துறை மாவட்ட செயலகத்தில் தீ விபத்து. முல்லைத்தீவில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி ஒருவர் படுகாயம். மட்டக்களப்பில் மோப்ப நாய்களுடன் களமிறங்கிய போலீசார். லிட்டர் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு, அவதிப்படும் பொதுமக்கள். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை விபத்தில் ஒருவர் பலி. பேக்கரி பொருட்களின் விலை குறைப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். போலீஸ் மா அதிபராக தேசப்பந்த தென்னகோன் செயற்படுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசப்பந்த தென்னகோனை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இந்த 9 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களையும் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே உயர்நீதிமன்றம் குறித்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இன்று நடைபெறவிருந்த தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய கலந்துரையாடல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த கூட்டமானது முன்னதாக இன்றும் நாளையும் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதன் பொழுது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது மற்றும் அதனை நடத்தும் திகதியை தீர்மானிப்பது தொடர்பில் கலந்துரையாடவும் தீர்மானிக்கப்படவிருந்தது. எவ்வாறான சமூக பேச்சுக்கள் இடம்பெற்றாலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கூறியது போன்று இந்த வாரம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன எட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பான வர்த்தமானி இந்த வார இறுதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான பணத்தை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். உரிய பணத்தை தாமதமின்றி விடுவிக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்ததாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள தொகை 10 பில்லியன் ரூபாய் என்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கும் இடையில் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதில் தேர்தல் செலவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தேர்தல் கடமைகளுக்காக மதிப்பிடப்பட்ட பணம் தொடர்பில் 45 போலீஸ் பிரிவுகளில் இருந்தும் அறிக்கைகள் கோரப்பட்டு போலீஸ் தலைமையகத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. களுத்துறை மாவட்ட செயலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். 6 மாடி கட்டிடத்தின் தரைத்தளத்தில் உள்ள மின் அமைப்பில் இருந்து தீ பரவியதாகவும் களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர். களுத்துறை மாநகர சபையின் 2 தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது கட்டிடத்தில் இருந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் தீயை கட்டுப்படுத்த சென்ற தீயணைப்பு வீரர் ஒருவர் மூச்சு திணறல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு கல்விலான் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த ஒருவர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு கல்விலான் பகுதியில் உள்ள விவசாயியும் கமக்கார அமைப்பின் செயலாளருமான குடும்பஸ்தர் ஒருவர் மீதே இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது அவர் காயமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் தனது நெல்லினை அறுவடை செய்து வீதியில் காய வைத்துவிட்டு இரவு காவல் காத்து வந்துள்ள நிலையில் வீதியின் ஓரமாக உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். இதன்போது இன்று அதிகாலை 3 மணியளவில் இனம் தெரியாத நபர்களால் இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கல்விலான் கமக்கார அமைப்பின் செயலாளராக இவர் இருப்பதாகவும் அந்த பிரதேசத்தில் சட்டவிரோத மணல் அகழ்வு
இடம்பெற்று வரும் போட்டி காரணமாகவே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் சந்தேகம் தெரிவித்துள்ளார்கள். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூடச்சிமுனை பச்சை வீட்டு திட்டம் பிரதேசத்தில் இன்று புதன்கிழமை காலை இராணுவத்தினர், போலீசார், விசேட அதிரடிப்படையினர் இணைந்து பாரிய தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதற்கென மோப்ப நாய்களின் உதவியும் பெறப்பட்டிருந்தது. கடந்த 15ஆம் தேதி குறித்த கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் மற்றும் கடந்த 22ஆம் தேதி குறித்த வீட்டின் முன்பாக இருந்து கண்டெடுக்கப்பட்ட கைக்குண்டு சம்பவங்களை தொடர்ந்து மேற்படியை சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகாலை ஆரம்பித்த இச்சுற்றி வளைப்பு தேடுதலின் போது போலீசாரும் இராணுவத்தினரும் விசேட அதிரடி படையினரும் வீடு வீடாக சென்று மோப்ப நாய்கள் சகிதம் தேடுதல் நடத்தினர். சுமார் 35 வீடுகள் இவ்வாறு சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கை உட்படுத்தப்பட்டதாகவும், இதில் 28 போலீசார், 10 விசேட அதிரடி படையினர், 22 இராணுவத்தினர் என சுமார் 60 படையினரும் போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் காத்தான்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி எஸ் ரமேஷ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் லிட்ரோ சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக பாவனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் இது தொடர்பாக ஊரக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு லிட்ரோ நிறுவனம் தற்போது இந்த நிலைமை சீர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக போக்குவரத்து பிரச்சினைகள் காரணமாக சில இடங்களுக்கு லிட்ரோ எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. நேற்று முதல் இந்த நிலைமை சீர் செய்யப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது. மத்தளையில் இருந்து கொழும்பு நோக்கி படித்த லொரியொன்று முன்னால் சென்று மற்றொரு லொரியுடன் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் பின்னால் சென்ற லொரியின் சாரதி, சாரதி உதவியாளர் மற்றும் முன்னால் சென்ற லொரியின் சாரதி உதவியாளர் ஆகியோர் காயமடைந்துள்ளதுடன் பின்னால் சென்ற லொரியின் சாரதி உதவியாளர் தங்காளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மேலும் இது தொடர்பாக தெற்கு அதிவேக வீதியின் அங்குணு கொலபலச சோதனை சாவடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் சில தினங்களில் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை 10 ரூபாவினால் குறைக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த தகவலை அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் எம்கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கோதுமை மாவு இறக்குமதி செய்யும் இரு நிறுவனங்களுடன் கலந்துரையாடியதன் பின்னர் இது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோதுமை மாவின் விலை குறைக்கப்பட்டால் பேக்கரி பொருட்களின் விலை குறைக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நுகர்வோர் உணரக்கூடிய விலையில் பேக்கரி பொருட்களின் விலை குறைக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.